பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வேளாண்மை துறை இயக்குனர் அண்ணாதுரை ஆய்வு செய்தார். திருக்குவளையில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பணிகளை பார்வையிட்ட அவர் நெல்லின் ஈரப்பத அளவு மற்றும் தரத்தினை பரிசோதனை செய்த அவர் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொள்முதல் செய்வதற்கான ஆவணங்களையும் பார்வையிட்டார். தொடர்ந்து திருவாய்மூர் பகுதியில் இயந்திரம் நடவு மூலம் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயி ஒருவரின் விளை நிலத்தினை பார்வையிட்டார். சாதாரணமாக மேற்கொள்ளப்படும் நடவு பணிக்கும் இயந்திர நடவு மூலம் செய்யும் சாகுபடிக்கும் உள்ள வித்தியாசங்களையும் பயிர் வளர்ச்சி முறைகளையும் ஆய்வு செய்த அவர் இயந்திர நடவு செய்தால் பயிர்களில் இடர்கள் அதிகம் விடும் என்றும் அதனால் மகசூல் அதிகம் கிடைக்கும் எனவும் விவசாயிகளுக்கு கூறினார். மேலும் அடுத்த பருவத்தில் இந்த சாகுபடி மேம்படுத்தி கூடுதல் மகசூல் காணுவதற்கான ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார். ஆய்வின் போது நாகை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் மற்றும் வேளாண்மை இணை இயக்குனர் ஜாக்குலா அகண்டராவ் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் உடனிருந்தனர்.